வணக்கம் மக்களே, நான் தான் ராகுல். வெல்கம் டு தி கிளாஸ். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, டன். ஓகே, ஆக்சுவலாக ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா, நிறைய பேர் எஸ்எஸ்சிக்கு டவுட் கேட்குறீங்க. ரொம்ப ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நிறைய பேர் கால் பண்ணி டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ ஒரு வீடியோவாக நம்ம போட்டால் பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லோரும் என்கிட்ட கேட்ட ஒரு முக்கியமான டவுட் என்ன அப்படின்னா, சார் எஸ்எஸ்சி வீடியோ கோர்ஸ் எப்படி வாங்குறது? அதுக்கப்புறம் சார் எஸ்எஸ்சி பேசிக்ஸாக ஏதாவது சொல்லுங்கள், நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், நான் ஒரு பிகினர், நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும். சார் நான் இப்போது வீடியோ கோர்ஸ் வாங்கிட்டேன், நான் எப்படி படிக்கலாம், இப்போ நான் ரீசனிங் இங்கிலீஷ் என்ன சார் பண்ணுறதுன்னா, ஒரு குட் நியூஸ் சொன்னேன் இல்லைங்களா, குட் நியூஸ் என்னென்னா, ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் வரப்போகுது மக்கள். கூடிய சீக்கிரம் யூடியூப்பில் ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் வரப்போகுது. இந்த 15th மேலே நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஒரு 4-5 days டைம் கொடுங்க, அதுக்குள்ளே நம்ம டீம் வந்து கெத்தாக ரெடி ஆகிட்ருக்கோம். ஓகேவா, சூப்பர். இப்போது வேறு என்ன டவுட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, ராயல் பாஸ் வாங்கிட்டேன் சார், எனக்கு எஸ்எஸ்சியே வரமாட்டேங்குதுன்னு கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பொறுமையாக பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய சின்ன 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 டீட்டெயில்ஸ் நான் இதில் கொடுக்க போகிறேன். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் ராகுல், வெல்கம் டு தி கிளாஸ். ஒன்ஸ் மோர் வெல்கம் டு தி கிளாஸ். ஓகே, ஏன் மூஞ்சி சின்னது பண்ணிடலாம். ஓகே ஃபைன். ஓகே 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 ஓகே, இப்போ நம்ம பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இது தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இப்போது எஸ்எஸ்சி வீடியோ கோர்ஸ் எப்படி சார் வாங்குறது அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா, அதை முதல்ல பார்த்துருவோமா? ஒரே நிமிஷம் எடுங்க. எஸ்எஸ்சி வீடியோ கோர்ஸ் அதை முதல்ல பார்த்துட்டு வந்துடுவோம். ஒன்றும் இல்லை, நான் லாக் அவுட் பண்ணணும், வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஓகே மக்களே, ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே கிளிக் பண்ணி CWJ அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. போவோம். ஃபஸ்ட்டே ஒரு லிங்க் ஓப்பன் ஆகுது. என்ன ஓப்பன் ஆகுது? CWJ ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ். சார் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் சார், அதுனா பரவாயில்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜுக்குள்ளே வருவீங்க. ராயல் பாஸ் பேங்கிங் சொல்லிட்டு இந்த பேஜுக்குள்ளே வருவீங்க. ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுப்போம். அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் வீடியோ கோர்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டாங்க. இதெல்லாம் நீங்கள் நம்மளோட சக்ஸஸ் ரேட் என்னென்ன இருக்குது, எவ்வளோ மார்க்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ நம்மளோட எல்லாமே இதில் டீட்டெயில்டாக வந்துடும். இதில் தனித்தனியாக இருக்குது, CHSL CGL இருக்கே சார். என்ன சார், நான் மேலே பாருங்கள், வீடியோ கோர்ஸ் எப்படி வாங்குறதுன்னா, மேலே அப்படியே ஜொலிக்குதே ஜொலி ஜொலிக்குதேன்ற மாதிரி எஸ்எஸ்சி எலைட் கோர்ஸ் நியூன்னு பிங்க் ஆகிட்டே இருக்குங்களா, அதெல்லாம் வைங்க. கர்சரை வச்சு கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, உடனே பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. உடனே பேஜே ஓப்பன் ஆகிடுச்சு, சூப்பர். இப்போது பை நோ பை நோன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த பை நோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் என்ட்ரு கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பே ஆப்ஷன் காட்டும், இந்த ஜிபே அதெல்லாம் காட்டும் இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் மக்களே, உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போதைக்கு நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்லோட் ஆகிட்டே இருக்குது, இன்றைக்கி நைட் அது அப்லோட் ஆகிடும், சூப்பர். இப்போது என்னென்ன வீடியோ நம்ம போட்டிருக்கோம், ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சி என்னென்ன அப்படின்றத ஜென்ரலாக ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம், என்னென்ன படிக்கணும், எது எது படிக்கணும் ஜிஎஸ் சம்மந்தமாக. அடுத்து ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மக்களே, சூப்பர். இப்போது இன்னொரு வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கு, அதுவும் அப்லோட் ஆகிடும். நம்ம அடுத்து ஐவிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, முக்கியமான டாப்பிக்கான இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பேக் வாங்க. இப்போது பாலிட்டி ஓப்பன் பண்ணுங்கள். பாலிட்டியில் என்னென்ன பார்த்துருக்கோன்னு பாருங்கள். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு அதுலேயே 5 வீடியோ பார்த்துருக்கோம். என்ன சார் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லேயே 5 வீடியோனா? ஆமாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பேர் தான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு, அதாவது ஒரு 20 வருஷமாக தனித்தனியாக பார்த்துருக்கோம். 20 வருஷம், அடுத்த 20 வருஷம், அடுத்த 20 வருஷம், அடுத்த 20 வருஷம்னு சொல்லிட்டு தனித்தனியாக பார்த்துருக்கோம். ஸோ நிறைய ஆக்ட் இருக்குது. நம்ம வந்து 17th ஆரம்பித்து 1947 வரைக்கும் இருக்கிற முக்கியமான எல்லா பேக்ரவுண்டையும் நம்ம பார்த்தாச்சு. பாலிட்டிக் உண்டியான எல்லா பேக்ரவுண்டையும் நம்ம பார்த்தாச்சு. அது வந்து ஃபஸ்ட்டு கம்பெனி ரூல்லேருந்து கிரவுன் ரூல் வரைக்கும் இருக்கிற எல்லா முக்கியமான ஆக்டையும் பார்த்தாச்சு. அதாவது 1935 ஆக்டு, 1947 ஆக்டு, 1919 ஆக்டு, 1909 ஆக்டு, அதுக்கப்புறம் 1858 ஆக்டு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா,
ஸோ குவாலிட்டி வந்து பக்காவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், பக்காவான ஒரு கண்டென்ட் இறக்கியாச்சு. இதுதான் இருக்கிறதுலே பெரிய கிளாஸ் பெரிய டாபிக், அதுவே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் குவாலிட்டி நம்ம ஈஸியாக ஜாலியாக முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அடுத்ததான் நம்ம எக்கனாமி. எக்கனாமியில் பாருங்கள், ஃபஸ்ட் எக்கனாமினா என்ன இன்ட்ரோ கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் எக்கனாமி மைக்ரோ மேக்ரோ என்ன டிஃப்ரென்ஸு, அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமி, இதெல்லாம் நம்ம எக்கனாமியில் பார்த்துருக்கோம். அடுத்தது ஜாகிரஃபிங்க. ஜாகிரஃபியில் மூணு வீடியோ இருக்குது. என்னென்ன இருக்குது? இன்ட்ரடக்ஷன் இருக்குது, சோலார் சிஸ்டம், அதுக்கப்புறம் லேட்டிடியூட் லாங்கிடியூட்ஸ். இதெல்லாம் வந்து ஜாகிரஃபியில் அதிகமாக கொஷின் கேட்குற ஏரியானா இதெல்லாம் தாங்க. ஸோ அதிகமாக கொஷின் கேட்குற ஏரியா ஜாகிரஃபியில் இதெல்லாம் தான். ஸோ லேட்டிடியூட் லாங்கிடியூட்னா இப்போது லேட்டிடியூட்ஸ்லாம் பேரலல் லைன்ஸா, அப்போ லாங்கிடியூட்லாம் நான் பேரலல் லைன்ஸா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்பாங்க, புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்லையும் நம்ம இன்ட்ரோ பார்த்தாச்சு. இன்ட்ரோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, இன்ட்ரோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து எஸ்எஸ்சி எலைட் வீடியோ கோர்ஸ் லான்ச் பண்ணி ஒரு பதிமூணு பதினாலு நாள் ஆகுதுங்க. நம்ம எவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம்னா, ஒன்று மூணு நாலு பத்து பதிமூணு பதினாறு பதினேழு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நம்ம ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்படின்ற கணக்கில் போய்கிட்டு இருக்கோம். சார் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ மட்டும்தானா சார்னா, அப்படி கிடையாதுங்க, இதுவே கிடையாது. நான் இந்த பொங்கல் சர்ப்ரைஸ் உங்களுக்கு ஒரு பொங்கல் சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். அந்த பொங்கல் சர்ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ கோர்ஸில் இம்பேக்ட் இருக்கும், இம்பேக்ட் பெருசாக இருக்கும். இந்த வீடியோ கோர்ஸ் இப்போ வாங்குறவங்களுக்கு பொங்கல் டைமில் பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு, சீக்கிரமாக வாங்கிடுங்க. அதுவும் இல்லாமல் ஆஃபர் ப்ரைஸில் போய்கிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் நம்ம பார்த்துருக்குறோம், புரியுதுங்களா? ஸோ எஸ்எஸ்சி எப்படி வாங்கணுன்றத ஒரு சின்ன பார்வை பார்த்தாச்சு. ஓகே, இதுலேயே மேலே போட்டிருக்கு பாருங்கள், இந்த ராயல் பாஸ்க்கும் தெளிவான ஒரு விஷயம் போட்டிருக்கு பாருங்கள், என்னென்னா நாட் இன்க்ளூடட் இன் ராயல் பாஸ் பேங்கிங். அதாவது நீங்கள்லாம் ராயல் பாஸ் பேங்கிங்க்கு வாங்கியிருப்பீங்க, அதில் வந்து இந்த ராயல் பாஸில் இந்த எஸ்எஸ்சி எலைட் கோர்ஸ் சேரவே சேராது மக்களே. இது தென்னந்தெளிவாக கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் இந்த எஸ்எஸ்சி வீடியோ கோர்ஸ் வாங்குறேன்னு நினச்சி போய் ராயல் பாஸ் வாங்கினவங்களும் இருக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லி மாற்றினவங்களும் இருக்கிறாங்க. சார் நான் தெரியாமல் ராயல் பாஸ் வாங்கிட்டாங்க, எஸ்எஸ்சி இல்லை, நான் எஸ்எஸ்சி தான் வேணும், மாற்றி தரீங்களா சார்? அதையும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறோம், புரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து பேங்கிங் கிடையாது, எஸ்எஸ்சி தனி, புரியுதுங்களா? எஸ்எஸ்சி தனி, சூப்பர். சார் வேற என்ன சார் இதில் ஆட் ஆகும் அப்படின்னா, நாளைக்கு நாலனிக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக அட்வான்ஸ் மேக்ஸ் ரெடி ஆகிடும் மக்களே. அட்வான்ஸ் மேக்ஸ் இதில் தரமாக இறங்கப்படும். அதுவும் இல்லாமல் நம்ம பொங்கலுக்கு அப்புறமா இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட் பேக்கேஜ் எஸ்எஸ்சிக்கான கம்ப்ளீட் பேக்கேஜ். ஸோ கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து ஜூன் ஜூலைலலாம் ஆகஸ்ட் இந்த வருஷம்லாம் செம்மையாக எக்ஸாம் காத்துக்கிட்டு இருக்கு, தரமாக வச்சு செஞ்சு விட்டு போங்க. வேகன்சி செம்ம பெருசாக இருக்குது மக்கள், யூஸ் பண்ணிக்கோங்க, யா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் பேங்கிங்கில் வர வேகன்சியை வந்து இதில் ஒரே வருஷத்தில் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ எவ்வளோ வாட்டி இந்த மாதிரி வரும்னு நமக்கு தெரியாது. ஸோ இருக்கும் போதே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது 2025 வருமானம் நமக்கு தெரியாது, 2024 வருமானம் நமக்கு தெரியாது, ஆனால் 2023 அவ்வளோ வேகன்சி வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஒரு நிரந்தரமான பக்காவான கவர்மெண்ட் வேலைனா அது எஸ்எஸ்சி தாங்க மக்களே. ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் அதெல்லாம் போயிட்டீங்க, கஸ்டம்ஸ் எல்லாம் போயிட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், பயங்கரமான ஒரு மரியாதை, பயங்கரமான ஒரு விஷயம். சரி ஓகே, இதில் எவ்வளோ சார் இருக்கும்? 150+ வீடியோஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக இல்லை, 300+ வீடியோ ஷோர் ஷார்ட்டாக இருக்கும். நான் அதுக்கு உறுதி, 300+ வீடியோ ஷோர் ஷார்ட்டாக இருக்கும், ஓகேவா? அடுத்து எல்லா ஜென்ரல் டாப்பிக்கும் கவர் பண்ணுவோம், எல்லா ஜென்ரல் டாப்பிக்கும் நம்ம இதில் கவர் பண்ண போகிறோம். அடுத்து எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஜி ஐ மீன் ஜிடி சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ்ஆர் இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா, எஸ்எஸ்சி உள்ள என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது நான் சொல்கிறது, நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. இதெல்லாம் யூஜ் வேகன்சியில் காமன் டிகிரியில் வராது, எனி டிகிரியில் அப்ளை பண்ணக்கூடியது. ஒரு சில இந்த எம்டிஎஸ்லாம் டென்த்து படித்தா எழுதலாம், சிஹெச்எஸ்எல்லாம் டுவெல்த்து முடித்தா எழுதலாம், ஜிடிலாம் டென்த்து முடித்தா எழுதலாம். ஸோ டென்த்து குவாலிஃபிகேஷன்லேருந்தே கவர்மெண்ட் வேலை நீங்கள் அப்ளை பண்ணலாம், சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் ஜிடி, புரியுதுங்களா? சிஜிஎலுக்கு டிகிரி வேணும், சிஹெச்எஸ்எலுக்கு டிகிரி வேணாம், ஆனால் டுவெல்த்து பாஸ் ஆகிருக்கணும், எம்டிஎஸ்க்கு டென்த்து பாஸ் ஆகிருக்கணும், ஜிடிக்கும் டென்த்து பாஸ் ஆகிருக்கணும், புரியுதுங்களா? இந்த ஜிடின்றது கான்ஸ்டபிள் மாதிரியான ஒரு ஒரு போலீஸில் ஒரு ஒரு எக்ஸாமு, யாருக்கெல்லாம் யூனிஃபார்ம் போடணுமோ அவங்களாம் இந்த வேலைக்கு தாராளமாக போகலாம். இந்த பார்டர் பிஎஸ்எஃப் சிஐஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் இந்த மாதிரி நிறைய இதில் நீங்கள் கான்ஸ்டபிளாக போகலாம். சார் கான்ஸ்டபிளாக சார் நான் யோசிக்காதீங்க, கான்ஸ்டபிளாக போனீங்கன்னா எஸ்ஐயாக ப்ரொமோட் ஆகி இன்ஸ்பெக்டராக ப்ரொமோட் ஆகி ஏசியாக நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அட்லீஸ்ட் நீங்கள் இன்ஸ்பெக்டராவது ரிட்டையர்ட் ஆவீங்க மக்களே, புரியுதுங்களா? ஸோ கௌரவமான ஒரு பக்காவான ஒரு சிறந்த வேலைகள் இந்த எஸ்எஸ்சியில் நிறையவே காத்துக்கிட்டு இருக்கு இந்த 2023.
ஓகே, இப்போ நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு பார்த்தாச்சு, இதில் என்ன இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போது அதர் டவுட்ஸ், என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், நான் ஒரு பிகினர் சார், இதுக்கு நான் தனி வீடியோ பெருசாக போடுறேன், ஆனால் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னா, பெயிண்ட் இங்கேயா அந்த ஃபங்க்ஷன்ஸே காணும். சரி விடுங்க, பெயிண்டே வேண்டாம், நாம் எக்ஸல் ஓப்பன் பண்ணிப்போமா, எக்ஸல் வேண்டாம், வேர்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். என் பெயிண்ட்டும் அப்பப்போ கிராஷ் ஆகிடும், எல்லாமே பைரேட்டடு. வச்சுச்சோ, ஒரு நிமிஷம் மக்களே, மாற்றி பண்ணிட்டேன். ஏன் சார் அப்பப்போ அதை வேறு ஆஃப் பண்ணிடுறீங்கன்னு கேட்குறீங்களா, நிறைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கம்ப்யூட்டரில் இருக்கா, ஆகையால் அதை ஆஃப் செய்ய வேண்டிய சூழ்நிலை மக்களே. பயங்கர ஸ்லோவாக இருக்கே. ஓகே மக்களே, எடுத்தாச்சு மக்களே. ஓகே, இப்போ அடுத்ததாக என்ன டவுட் நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னா, சிம்பிளாக அவங்க கேட்குற டவுட் எல்லாம், சார் நான் பிகினர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க 2023, நீங்கள் மேக்குள்ளே நீங்கள் ரெடி ஆகணும், மே ஜூன்லலாம் உங்களுக்கு எக்ஸாம் வருதுன்னா அதுக்குள்ளே நீங்கள் ரெடி ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சியில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். டியர் 1 நம்ம கிளியர் பண்ணால் தான் டியர் 2 போக முடியும். என்னென்ன இருக்குன்னா, அதில் மேக்ஸ் இருக்குது, அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்குது, தனித்தனியாக சொல்கிறனால உங்களுக்கு பயமுறுத்துற நினைக்காதீங்க, தனித்தனியாக சொல்கிறேன் அவ்வளோதான். அடுத்து ரீசனிங் இருக்குது, அடுத்து இங்கிலீஷ் இருக்குது, அடுத்து முக்கியமான விஷயம் ஜிஎஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ். புரியுதுங்களா, ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆர் ஜென்ரல் அவேர்னஸ் ஆர் ஜிகே, இதை நீங்கள் எப்படி ஒன்றா சொல்லுங்கள். இது கூட சிஏவும் கரண்ட் அஃபேர்ஸும் உள்ள லிங்க்டு. சிஏவும் எப்படி கேட்பாங்கன்னா, நம்ம டீ பிரேக்கில் பார்க்குறோம் இல்லை, அந்த மாதிரி தான். நம்ம டீ பிரேக்கில் என்ன பார்க்குறோம், கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு சப்ஜெக்ட் கூட லிங்க் பண்ணி கேட்குறோம்ல, நம்ம லிங்க் பண்ணி சொல்கிறோம், அவங்க லிங்க் பண்ணி க்வெஸ்சன் கேட்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ சார் நான் ஃபஸ்ட்டு எங்கேருந்து சார் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் தான் சொல்லணும், உங்கள் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் தான் சொல்லணும். உங்கள் ஸ்ட்ரென்த்து சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் சொல்லுவேன். ஆனால் இப்போ நம்ம யூடியூப்பில் இருக்கிறதுனால ஜென்ரலாக நான் வந்து பொதுவான ஒரு கருத்தை எடுத்து அதுக்கு நான் சொல்ல போகிறேன். கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3ன்ற மாதிரி சொல்ல போகிறேன். இப்போ கேஸ் 1 என்னென்னா, நீங்கள் மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, கேஸ் 1 வந்து மேக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு மேக்ஸ் படிக்காதீங்க, நீங்கள் ரீசனிங் ஜிஎஸ் இங்கிலீஷ். ஆனால் நீங்கள் டெய்லி யாராக இருந்தாலும் சரி, டெய்லி இந்த ஜிஎஸ் அப்படின்னு சொல்ல போகிறத ஒரு 2-3 hours படிக்கணும். சார் எனக்கு டைம்லாம் இல்லை சார்னா, அட்லீஸ்ட் 1 hour படிக்கணும். டெய்லி 1 hour நீங்கள் இந்த ஜிஎஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாத, மினிமம் 1 hour, நான் சொல்கிறது மேக்ஸிமம் 3 hours. புரியுதுங்களா, நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதாங்க கிளியர் பண்ணுங்கன்னா சத்தியமாக ஃபெயில் தாங்க ஆகுவீங்க, எத்தனை அட்டெம்ப்ட் கொடுத்தாலும் சரி. நான் ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, யாரெல்லாம் ஜிஎஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தாங்க ரேங்க் வருது, அவங்களுக்கு தான் ரேங்க் வருது. நீங்கள் டியர் 1 லெவலில் எடுத்துக்கினா கூட அவங்க தான் கிளியர் பண்ணுறாங்க. ஜிஎஸ் நான் வந்து ரொம்ப மோசமாக பண்ணிட்டேன் சார்னா, இங்கே வந்து நீங்கள் ஜாலியாக வந்து ஏதோ போடவும் முடியாது, ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. நம்ம தெரிஞ்சது தான் அட்டன் பண்ண முடியும். ஸோ தெரிஞ்சதை அட்டன் பண்ணணும்னா நமக்கு அது தெரிஞ்சிருக்கணுங்க. ஜிஎஸ் நீங்கள் வந்து டெய்லி படிக்கணுமா சார், நான் என்சிஆர்டி ஃபுல்லாக படிக்கணுமா சார், 6th to 12th வரைக்கும் படிக்கணுமா சார்னா, அவ்வளோலாம் நீங்கள் கஷ்டப்பட வேணாம். நம்ம வீடியோ கோர்ஸில் ஜிஎஸ்ஸை நம்ம தரமாக கொடுத்துக்கிட்ருக்கோம். புரியுதுங்களா, நம்ம யூடியூப்பில் இப்போ ரெகுலராக வீடியோ போகிறதில்ல. ஏன் சார் இருக்குன்னா, நம்ம வீடியோ கோர்ஸில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம இப்போது யூடியூப்பில் முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அது ரிவிஷன் மாதிரி தான் இருக்குமே தவிர, உங்களுக்கு கம்ப்ளீட் பேக்கேஜ் இருக்கவே இருக்காது யூடியூப்பில். இங்கேன்னு கிடையாது, வேறு எங்கேயுமே கம்ப்ளீட் பேக்கேஜ் எஸ்எஸ்சி கிடையாது.
முதல்ல எஸ்எஸ்சிக்கு தமிழில் எங்கேயும் கிளாஸே கிடையாது. அது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம தான் முதல்ல இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்கோம். எஸ்எஸ்சிக்கு தமிழில் கிளாஸே கிடையாது, ஒரு ப்ராப்பரான கிளாஸு கிடையவே கிடையாது. நீங்கள் அகாடமின்னு போனீங்கன்னா 40,000 ரூபா, 20,000 ரூபாயிலேருந்து 40,000 ரூபா இல்லாமல் உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு ஆவரேஜ் அகாடமியில் கூட உங்களுக்கு சீட்டு கிடைக்காது, கொடுக்க மாட்டான். 1,00,000 ரூபா வரைக்கும் கட்டுறாங்க எஸ்எஸ்சிக்கு. டெல்லியிலாம் போனீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம தரமான கண்டென்ட்டை நம்ம இங்கே கொடுத்துட்ருக்கோன்னா அதை யூஸ் பண்ணிக்கணும். நம்ம தமிழ் மக்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும். எல்லா இடத்துலையும் புலம்பக்கூடாது. எல்லா இடத்துலையும் போனால் ஹிந்திக்காரங்க இருக்காங்க, ஹிந்திக்காரங்க இருக்காங்கன்னா இருக்க தான் செய்வான். அவன் படிக்கிறான், அவன் மார்க் எடுக்கிறான், அவன் பாஸ் பண்ணுறான், வேலை வாங்குறாயா? எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையும் நீங்களும் போங்க, நீங்களும் படிங்க, அவனோட நல்ல மார்க் எடுங்க. நீங்கள் எல்லா ஸ்டேட்லேயும் போங்க, நீங்கள் எல்லா ஸ்டேட் ரயில்வேஸ் எல்லாத்தையும் நீங்கள் போயிருங்க, ரயில்வே எக்ஸாம் வரும் அதுவும் எழுதுங்க, எல்லாத்துலையும் எது தமிழ் ஆளுங்க நீங்கள் போங்க. அப்போ அவன் சொல்லுவாங்கல்ல, ஐயோ எங்கே போனாலும் தமிழ் ஆளுங்களா இருக்காங்கயா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவன் படிக்கிறான், அவன் கிளியர் பண்ணுறான். அப்போ உங்களுக்கு அது இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் படிக்கணும், நீங்கள் மார்க் எடுக்கணும். புரியுதுங்களா? அதுக்கான வழி இது. நம்ம புதுசாக எடுத்துகிட்டு வந்த எஸ்எஸ்சி இனிஷியேட்டிவ் அதுக்காக தான். ஓகே மக்களே, இப்போது கேஸ் 1 மேக்ஸ் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா நீங்கள் இதுதான் பண்ணணும். ஜிஎஸ் 1 ஆர், ரீசனிங் 1 ஆர், இங்கிலீஷ் 1 ஆர், மேக்ஸ் ஒரு 30 மினிட்ஸ். ஏன்னா மேக்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, மேக்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. மொத்தம் எவ்வளோ வருது? 1, 2, 3, ஒரு 3.5 மணி நேரம் வருது சார். 3.5 மணி நேரம் படிச்சுட்டு அவ்வளோதானா சார்? நான் ரிவிஷன் ஒன்று இருக்குங்க. நீங்கள் ரிவிஷன் எப்படி தெரியுமா பண்ணணும்? இப்படி பண்ணணும். ரிவிஷன் படிக்கிறதே இப்படி பண்ணணும், ரிவிஷனாக இப்படி பண்ணணும். ஃபஸ்ட்டு மேக்ஸ் முடிக்கிறீங்களா? ஸோ மேக்ஸை தப்பு பண்ணலாம், ரிவிஷன் பண்ணுங்கள். கான்செப்ட்லாம் மறுபடியும் பாருங்கள், இங்கிலீஷ் கான்செப்ட் மறுபடியும் பாருங்கள், ரீசனிங் கான்செப்ட் மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் ஜிஎஸ் கான்செப்டை பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரிவிஷனுக்கு இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் தேவைப்படும். ஸோ ஆவரேஜாக ஒரு 5.5 ஹவர்ஸ் நீங்கள் படிக்கணும். சார் நான் 5.5 ஹவர்ஸ் படிக்கிறேனே சார், இது நிறைய பேருக்கு கம்மியாக தெரியும், நிறைய பேருக்கு அதிகமாக தெரியும். நான் இது ஒரு ஆவரேஜாக கொடுத்துருக்கேன், இது ஆவரேஜ் டைம். உங்களுக்கு டைம் இல்லை சார், நான் ஒர்க்கிங் பீப்புள்னா நீங்கள் இதை குறைச்சிக்கலாம். ஆனால் இதை குறைக்கவே குறைக்காதீங்க. இது 1 ஹவர் ரொம்ப ரொம்ப முக்கியம், மிச்சத்தை நீங்கள் குறைச்சிக்கலாம். சார் நான் ஃபுல் டைம் படிக்கிறேன், எனக்கு டைம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் ஜிஎஸ் 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை ரீசனிங் 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம், இதுக்கு 2 ஹவர்ஸ், இதுக்கு வந்து 1 ஹவர். இப்போ போடுங்க, உங்களுக்கு ஒரு 7 மணி நேரம் வந்துடுச்சு. இதுக்கு டைம் உங்களுக்கு பார்க்க கரெக்டாக தெரியுமே, ஆனால் யாரும் இதை ஒழுங்காக படிக்க மாட்டோம். ஸோ படிக்கிற அந்த 5.5 மணி நேரத்தை ஒழுங்காக படிங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நம்ம எவ்வளோ நேரம் படிக்கிறோன்றதை தாண்டி எப்படி படிக்கிறோம் அப்படின்றதான் மேட்ரு. புரியுதுங்களா? டைமை நம்ம எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம் அதுதான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் விஷயம். நீங்கள் வந்து நீங்கள் எக்ஸாமில் உட்காந்தோடனே டெய்லி நீங்கள் 8 மணி நேரம் படிச்சிங்களா, நீங்கள் செலக்டட், நீங்கள் டெய்லி 5 மணி நேரம் படிச்சிங்களா, நீங்கள் நான் செலக்டட், நீங்கள் ரிஜெக்டட் அப்படிலாம் சொல்ல போகிறது கிடையாது. டெய்லி ஒருத்தன் 1 ஹவர் படித்தா அவன் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆனால் அதுக்கு ரொம்ப வருஷமாகும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா மக்களே? இது மேக்ஸுக்கு. சப்போஸ் நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா மேக்ஸ் ரீசனிங் இங்கிலீஷில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நல்லா எல்லோரும் இங்கிலீஷில் வீக்காக இருப்பீங்க. எல்லோரும் எதில் வீக்காக இருப்பீங்க எஸ்எஸ்சியில் நான் சொல்லவா? 1 ஜிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் இங்கிலீஷு, இதில் தான் நீங்கள் ரெண்டுத்தில் தான் வீக்காக இருப்பீங்க. ஸோ வீக்காக இருக்கிறதுல அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் மோர் டைம் இன் யுவர் வீக்கர் ஏரியா ஆர் ஜோன். புரியுதுங்களா? உங்கள் வீக்கர் ஏரியா, உங்கள் வீக்கர் ஜோனில் நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட வீக்கர் ஏரியாவை நீங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த் ஏரியாவை மாற்றிக்க முடியும். அப்படி மாற்றிக்கிட்டால் தான் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் இந்த 4 செஷனில் ஏதாவது ஒன்று விட்டுட்டு போனால் கூட உங்களால் கிளியர் பண்ணவே முடியாதியா? கிளியர் பண்ணவே முடியாது. ஓகேவா சார்? ஜிஎஸ் எனக்கு வராது, நான் ஒரு பேங்க் ஆஸ்பிரண்ட் சார், பல வருஷமாக ட்ரை பண்ண பேங்க் வேலை எனக்கு கிடைக்கல, எனக்கு எஸ்எஸ்சி வேணும், நான் எஸ்எஸ்சிக்கு ஒன்றும் ஏஜ் இருக்குது. ஏன்னா பேங்க்கு சீக்கிரம் ஏஜ் முடிஞ்சிடும், ஏன்னா எஸ்எஸ்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏஜ் இருக்கும் நிறைய கம்யூனிட்டிக்கு. சார் நான் எஸ்எஸ்சி படிக்கணும், என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ஜிஎஸ்ஸை விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் பேங்க் படிச்சிருக்கீங்க, ஆல்மோஸ்ட் நீங்கள் ரீசனிங் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ரீசனிங் இங்கிலீஷ் மேக்ஸ் இதெல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு எது தெரியாது? ஜிஎஸ் தெரியாது. இந்த ஜிஎஸ்எஸ் சிம்பிளிஃபைடாக நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த வீடியோ கோர்ஸில், அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? அதை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ஜிஎஸ்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். சரி சார், இப்போ அடுத்த கேள்வி. நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா சார் டெய்லி 1 வீடியோ இல்லை 2 வீடியோ சொல்கிறீங்க, 300+ வீடியோஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க, எப்படி சார் சிஹெச்எஸ்எல்குள்ளே எனக்கு முடிச்சு கொடுப்பீங்க? அந்த கேள்வி கேட்குறீங்க. சிஹெச்எஸ்எல்குள்ளே முடிச்சிருவீங்களா சார்? முடிக்க முடியுமா சார்? நான் வாங்கிட்டேனே சார். நான் பயப்படாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா நம்ம முக்கியமான டாபிக் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்போது ஹிஸ்ட்ரி எடுக்கிற முக்கியமான டாபிக் பார்க்குறோம், சயின்ஸ் எடுக்கிற முக்கியமான டாபிக் பார்க்குறோம், பாலிட்டி எடுக்கிற முக்கியமான டாபிக் பார்க்குறோம். இப்போ எக்ஸாம் பக்கத்தில் வந்துச்சு,
ஒரே நிமிஷம் உங்களுக்குள்ளே வரேன், ஒரே நிமிஷம் அப்படியே லைன்லேயே இருங்க, ஒரே நிமிஷம். வந்துட்டேன் அந்த ரிவிஷன்ஸில் முக்கியமான டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணது அதுக்குள்ளே எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவோம். சப்போஸ் ஒன்று ரெண்டு விட்டு போயிருந்தா ரிவிஷன் டாபிக்ஸ்னு பார்ப்போம் இல்லைங்களா, அதில் ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிடுவேன். இந்த ரிவிஷன் டாபிக்ஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எடுத்துக்காட்டு நம்ம எஸ்எஸ்சி பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எஸ்எஸ்சி பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் இருக்கும், அதில் குவாலிட்டி ரிவிஷன், எக்கனாமிக் ரிவிஷன், ஹிஸ்ட்ரி ரிவிஷன், நிறைய ரிவிஷன் கிளாஸ் நம்ம போட்டிருப்போம். அந்த ரிவிஷன் கிளாஸ் பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸ் நீங்களே படிங்க. எல்லோரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரி நிறைய க்வெஸ்சன்ஸ் எனக்கு இதில் இம்பேக்ட் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம யூடியூப்பில் போடுற கண்டென்ட்டுக்கே அவ்வளோ வருதுன்னா நம்ம இன்னும் தரமாக அந்த பேக்கேஜில் போட போகிறோம். ஸோ நீங்கள் சிஹெச்எஸ்எல் நீங்கள் வீடியோ டெய்லி பார்த்துட்டே இருக்கேன், நோட்ஸ் எடுக்க போகிறீங்க, படிக்க போகிறீங்க, பக்காவாக ரெடியாக போகிறீங்க. அதையும் தாண்டி ரிவிஷன் வீடியோ நான் அதில் தான் போட போகிறேன். யூடியூப்பில் ரிவிஷன் வீடியோ வந்தாலும் அதில் இருக்க ரிவிஷன் வீடியோ வேறு, யூடியூப்பில் வரப்போகிற ரிவிஷன் வீடியோ வேறையாக தான் இருக்க போகுது, ஓகேவா? ஸோ அந்த பேக்கேஜு பக்காவான கண்டென்ட்டாக உங்களுக்கு இருக்கும். சிஹெச்எஸ்எல்லில் உங்களுக்கு நான் பக்காவாக ரெடி பண்ணி அனுப்பிச்சிடுவேன். ஸோ உங்களுக்கு அந்த டவுட்டும் வேண்டாம். ஓகே, எப்படி வாங்கணும்னு பார்த்தாச்சு, பிகினர்ஸ்க்கு என்ன பண்ணணும்னு பார்த்தாச்சு, சிஹெச்எஸ்எல் குள்ளே நம்ம முடிப்போனா முடிப்போம் அதையும் பார்த்தாச்சு, ரீசன் இங்கிலீஷோ கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறோம், அட்வான்ஸ் மேக்ஸும் ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லியாச்சு. ஸோ எஸ்எஸ்சி தமிழ்நாடு அப்படின்னா அது சிடபிள்யூஜேவாக தான் இருக்கணும். அதுக்கான முயற்சி தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எப்படி பேங்க்னா சிடபிள்யூஜே இருக்கோ, அதே மாதிரி எஸ்எஸ்சினா கூட அது சிடபிள்யூஜே தான், அதுலேயும் இவங்க தாயா அப்படின்ற பேர் நாம் எடுப்போம். அதுக்கு உங்கள் ரிசல்ட் ரொம்ப ரொம்ப அவசியம், புரியுதுங்களா? ஸோ உங்கள் ரிசல்ட் எங்களோட ஒரு டார்கெட். அப்போது இன்டைரக்டாக எப்படி பார்த்தாலும் நீங்கள் கிளியர் பண்ணணுன்றதான் எங்கள் மோட்டிவ். சும்மா வந்து கிளாஸ் எடுக்கிறது எங்கள் மோட்டிவ் கிடையாது. அந்த வீடியோவில் உங்களுக்கு தரமான கண்டென்ட்டாக இருக்கணும், நீங்கள் கிளியர் பண்ணணும். சிம்பிள், அவ்வளோதான் மக்களே, ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டவுட்டும் கிளியராக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் கம்ப்ளீட்டாக வந்து எப்படி பிகினஸ் படிக்கணும், வேலைக்கு போகிறவங்க எப்படி படிக்கணும், ஃபுல் டைம் படிக்கிறவங்க எப்படி படிக்கணுன்ற இன்னொரு தனி வீடியோவில் நான் சொல்கிறேன், ஓகேவா மக்களே? இன்னொரு தனி வீடியோவில் அதை நான் கிளாஸாக உங்களுக்கு எடுக்கிறேன். இப்போது இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, சார் நான் வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த பேக்கேஜை அப்படின்னு நிறைய பேர் இருக்கீங்க. ஓகே, வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டே வந்துடும். ஏன்னா இன்னும் அடுத்த 2023 ஆரம்பித்தாச்சு, அடுத்து இன்னும் 4 மாதம் கையில் இருக்குது, 5வது மாதம் எக்ஸாம் இருக்குது, புரியுதுங்களா? ஸோ நீங்கள் நல்லா திங்க் பண்ணி முடிவு எடுக்கணும் தான் கரெக்டு தான். ஆனால் திங்க் பண்ணுறது எவ்வளோ நாள் எடுக்கிறோமோ அவ்வளோ நமக்கு லாஸ், அவ்வளோதான் சொல்ல போகிறேன். அவ்வளோ லாஸ் ஆகாமல் சீக்கிரமாக முடிவு எடுத்து சீக்கிரமாக பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம அந்த எஸ்எஸ்சி எலைட் வீடியோ கோர்ஸ்க்காக நம்ம தனியாக டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் எனக்கு நீங்கள் பே பண்ணதுக்கான இந்த ஸ்க்ரீன்ஷாட் சொல்லுவோம்ல, ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, கம்பல்சரி கிடையாது, யாரெல்லாம் அனுப்பணும்னு தோணுதோ அனுப்புங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம பே பண்ணவங்களுக்கு தனியாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எல்லாரையும் அந்த குரூப்பில் சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு பே பண்ணி இந்த வெலைட் வாங்கினவங்களுக்கு தனியாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறோம். அந்த குரூப்பில் ஃப்ரீ, இந்த நம்ம PDF இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்கிற சம் ஃப்ரீ ரிசோர்ஸஸ், ஃப்ரீ மெட்டீரியல்ஸை அந்த குரூப்பில் கொடுக்க போகிறேன். இது உங்களோட போனஸ், ஓகேவா? ஓகே மக்களே, நன்றி, வணக்கம், பக்கவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி மக்களே, வணக்கம், பாய் 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 பாய்.